ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். இப்போ நம்ம அரிசி பருப்பு சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு டம்ளர் வந்து நம்ம புழுங்கல் அரிசி, அதே கிளாஸில் வந்து முக்கால் கிளாஸ் துவரம் பருப்பு, ரெண்டையும் ஒன்றா கலந்துட்டு தண்ணி விட்டு ஒரு கால் மணி நேரம் நான் ஊற வச்சிட்டேன். சின்ன வெங்காயம் ஒரு 10, பூண்டு பல் ஒரு 5, மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், 1/2 தக்காளி, கருவேப்பிலை தேவையானது, அதுக்கப்புறம் புளி. தக்காளி கட் பண்ணி வச்சுக்கணும். குக்கரில் சூடானதுக்கப்புறம் நெய் வந்து 2 ஸ்பூனு, ஆயில் வந்து ஒரு 2 ஸ்பூன். தாளிக்கிறதுக்கு உளுந்தம்பருப்பு, அப்புறம் வெந்தயம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். மிளகு ஒரு அஞ்சு இல்லை 6, சும்மா வாசனைக்காக அது கொஞ்சம் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் ஜீரகம், கடுகுழுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பெருங்காயத்தூள் கொஞ்சம், வரமிளகா, பூண்டு தட்டி வச்சுக்கணும். அதை சேர்த்துட்டு அதில் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் கட் பண்ணதையும் போட்டுட்டு நல்லா வதக்கி விடணும். கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டு, ஃபஸ்ட்டே கருவேப்பிலை போட்டால் அப்படியே எண்ணெய் தெரித்து இப்படி சைடெல்லாம் அடுப்பெல்லாம் ஒரு மாறி ஆகிடும். அதனால் நான் எப்போயுமே வெங்காயம் போட்டதுக்கப்புறம் தான் கருவேப்பிலை போட்டு வதக்குவேன். இந்த வெங்காயம்லாம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளியை சேர்த்துக்கிறோம். தக்காளி சேர்த்து வதக்கி விட்டுட்டு அது வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கணும். கல்லுப்பு தான் போடணும். கல்லுப்பு போட்டால் தான் நல்லா, கல்லுப்பு தான் நல்லது. கல்லுப்பு போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா அதுக்கு தேவையானது மசாலா என்னென்ன போடுறது. இப்போது மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் போட்டுக்கணும். அப்புறம் கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சம் 1/4 ஸ்பூனு, சாம்பார் பொடி 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கணும். இது வீட்டில் அரைச்சது தான். போட்டுட்டு நல்லா கிளறி விடணும். கிளறி விட்டதுக்கப்புறம் நான் 1 டம்ளர் ரைஸ்க்கு 4 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். 1 டம்ளர் ரைஸு, 3/4 டம்ளர் பருப்புனால 4 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். கொஞ்சம் புளி எல்லாம் கொஞ்சம் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு அரிசி போட்டதுக்கப்புறம் குக்கரை மூடி வச்சுட்டு 4 விசில் விட்டால் போதும். பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. கொஞ்சம் கூட அடி பிடிக்கல, சூப்பராக வந்திருக்கு. இப்போது நீங்கள் நெய் சேர்க்கணுன்னா சேர்த்துக்கோங்க, இது உங்களோட விருப்பம். நான் நெய் சேர்க்கலை, ஏன்னா ஃபஸ்ட்டே சேர்த்துட்டேன். பாருங்கள், கொஞ்சம் கூட அடி பிடிக்கல, சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.